கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை என்ன என்று சொல்லி பார்த்தால், எரேமியா 31:25 வசனம் இப்படியாக சொல்கிறது, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை! விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ண போகிறார், தோய்ந்த ஆத்துமாவை நிரப்ப போகிறார். உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? விடாய்த்து போய் இருக்கிறதா, தோய்ந்து போய் இருக்கிறதா? ரெண்டையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றப் போகிறார். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ண போகிறார், தோய்ந்த ஆத்மாவை நிரப்ப போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய ஆத்மா விடாய்த்து போயிருக்கலாம், அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே, இந்த காரியத்தை எதிர்பார்த்தேன் இது நடக்கலை என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைமை வருகிறதுலாம் அதுதான் விடாய்த்த தன்மை. எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்ளாததுனால வருகிற சோர்வு, உபத்திரவம், வேதனை, கண்ணீர், இந்த நிலைமைக்கு பேர் தான் விடாய்த்தது. இப்படி விடாய்த்து போயிருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், எதிர்பார்த்தவைகளை பெறாததுனால நடந்த சோர்வு, கவலை, வேதனை, இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறார், விடாய்த்து போன இருதயத்தை சம்பூர்ணம் அடைய செய்வேன். அப்படின்னா என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து அதை பெறாமல் நீங்கள் கஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு செய்தால் தான் நீங்கள் சம்பூர்ணம் அடைய முடியும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! எந்த காரியத்தை எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள முடியாதபடி கலங்கி போய் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. அது பல வருஷமாய் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம், அல்லது பல நாட்களாக இந்த காரியத்தை எதிர்பார்த்து விடாய்த்து போயிருக்கலாம். உங்களை பார்த்தேன் என் ஆண்டவர் சொல்கிறார், விடாய்த்த உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ண போகிறார். ரெண்டாவது, அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, தோய்ந்து போன ஆத்மாவை நிரப்புவார். காலியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை, காலியாக இருக்கக்கூடிய தொழில், வருமானம் காலியாக இருக்கலாம், சரீரத்தில் ஆரோக்கியம் காலியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை காலியாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் காலியாக இருக்கலாம், எவை எவை வெறுமையாக இருக்கிறதோ, எவை எவை, அதைத்தான் அந்த வசனம் அழகாக சொல்கிறது, எவை எவை காலியாய் வெறுமையாய் இருக்கிறதோ அவைகள் தான் தோய்ந்து போனவைகள். அப்படிப்பட்ட தோய்ந்து போன இருதயத்தை கர்த்தர் நிரப்ப பண்ண போகிறார். குறைவுகளோடு கூட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நிறைவை கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்புங்க, அவர் எனக்கு இன்றைக்கு என்னை சம்பூர்ணமடைய பண்ணுவார், என்னை நிரப்புவார் என்று சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறார், உங்கள் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ண போகிறார், தோய்ந்து போனவுடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கடந்து செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.